السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. ويلكم باك تو تامل اسلامك جايد. الله من الذي أرسل إذا أنتم تامل اسلامك جايد. نام القناة لا يبدأ بدوسا باكرينغ نامارك كاما سبسكرايب بني يجكونا. إن شاء الله بكت لارك بيل ايكونا كليك بني أول رابشيني كورترنغ. نامل ده أوفر بيانو. أنغل كرمبا بريشن دشة باين ترا كوري دان دشنا مارك كاما لايك بنغ. نينغ கொடுக்கிற ஒரு லைக் மற்றவங்களுக்கும் இந்த அமலை எடுத்து காட்டும். இன்ஷா அல்லாஹ் மறக்காம லைக் பண்ணிருங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்க்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. மற்ற நல்லடியார்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். எத்தி வைத்த நன்மையும் அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன்னு சொல்லிருங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுக்காக ஒரு பத்து நிமிடம் ஒதுக்கி இந்த பயான ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஏன்னா அல்லாஹ் தஆலா இந்த ஒரு பயான் மூலமாக கூட நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நேர்வழி வச்சிருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய எண்ணமும் எப்படிப்பட்டதாக இருக்குது, நமக்கு நொடி கஷ்டங்கள் தீரணும், நம்முடைய சோதனைகள் அல்லாஹ்தாலா நீக்கணும், நம்முடைய பிரச்சனைகள் தீர்ந்து நம்ம சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கறத நம்ம ஒவ்வொருத்தரும் நினைப்போம். அப்படிப்பட்ட நமக்கு தேவைகளை நிறைவேற்றி தரக்கூடிய, இன்னும் நம்முடைய கஷ்டங்கள் கவலைகளை நொடியில் நீக்கக்கூடிய திருக்குர்ஆனினுடைய ஒரு சூறாவினுடைய சிறப்பை தான் பார்க்க போறோம். ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு எந்த சந்தேகங்களா இருந்தாலும் சரி மறக்காம நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் அல்ஹம்துலில்லான்னு கமெண்ட் பண்ணுங்க. இன்ஷால்லா யார் யாரெல்லாம் மன கஷ்டத்திலையும் மன வேதனையிலையும் கூட அல்லாஹுவ புகழ்ந்து அல்ஹம்துலில்லான்னு சொல்றீங்களோ, அல்லாஹு தஆலா உங்களுடைய வாழ்க்கையை மென்மேலும் செழிப்பாக்கி சிறப்பாக்கி பரக்கத்தாக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன்னு சொல்லிருங்க. இன்ஷால்லா இன்னைக்கு நம்ம இந்த பயானில் என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் சரி இந்த துன்யாவுடைய வாழ்க்கையிலும் சரி நம்ம ஏதாவது ஒரு விஷயங்களை நினைச்சு கவலைப்பட்டுட்டே தான் இருப்போம். அப்படிப்பட்ட ஒவ்வொருத்தருடைய கவலைகளையும் நொடியில் நீக்கக்கூடிய ஒரு வேதமாக தான் நம்மளுடைய திருக்குர்ஆனுடைய வேதம் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திருக்குர்ஆனில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சூராக்களுக்கும் ஒவ்வொரு மதிப்பும் ஒவ்வொரு கண்ணியமும் ஒவ்வொரு சிறப்பும் இருக்குது. ஆனால் இந்த சூராவினுடைய மதிப்பு, இதனுடைய கண்ணியம், இதனுடைய பலன்கள், இதனுடைய சிறப்புகளை நம்ம கேட்டோம் அப்படின்னா இந்த சூராவை நம்ம தினமும் ஓதுறதை நம்ம வந்து விடவே மாட்டோம். அப்படிப்பட்ட நிறைய பலன்கள், அதிகமான பலன்களை நமக்கு அள்ளித்தரக்கூடிய, நம்மளுடைய இன்னும் பாவங்களை மன்னிக்கக்கூடிய, பாவங்கள் நமக்கு தெரிஞ்சும் செஞ்சிருப்போம் தெரியாமலும் செஞ்சிருப்போம். ஏன் நம்மள நிறைய பேர் நினைக்கிறதும் உண்டு, ஒரு சில நேரத்தில் நம்மளுடைய தேவைகள் நிறைவேறாட்டியும் இல்லை நம்மளுடைய கஷ்டங்கள் போகாட்டியும் நம்ம என்ன நினைப்போம், நம்ம அன்றைக்கி அந்த பாவம் செஞ்சிட்டோம் அதனால தான் நமக்கு இப்படி நடக்குதோ அப்படின்ட்டு நம்ம நினைப்போம். அப்படிப்பட்ட நம்மளுடைய பாவங்கள் முழுவதையும் மன்னிக்கக்கூடிய ஒரு சூறாவை தான் அல்லாஹ் தஆலா கூறுறான். இந்த சூறாவினுடைய சிறப்பை நம்ம இன்ஷா அல்லாஹ் நம்ம இந்த ஒரு பயானின் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நிறைய சகோதர சகோதரிகள் உங்களுடைய ஒவ்வொரு விஷயங்களையும் கஷ்டங்களையும் என்கிட்ட ஷேர் பண்ணி துவாவுக்காக வேண்டிக்கிறீங்க. கண்டிப்பாக எனக்கு நான் எப்படி துவா செய்வேனோ அதே போல தான் உங்களுக்கும் நான் என்னுடைய துவாவில் சேர்த்துருக்கேன். நிச்சயம் அல்லாஹத்தில் நம்ம அனைவருடைய ஹலாலான ஹாஜித்துக்களை மிக வேகத்தில் நிறைவேற்றி இன்னும் நம்மளுடைய பல நாள் கஷ்டங்களை நொடியில் தீர்த்து வைப்பான்ற நம்பிக்கையில் இன்ஷால்லா இந்த ஒரு அமலை செய்யுங்க. நம்மள நிறைய பேர் நிறைய அமல்கள் செய்வோம். அல்லாஹிடத்தில் நிறைய துவாக்கள், நிறைய திக்ருகள், நிறைய சூறாக்கள் ஓதி நீயத்து வச்சு அல்லாஹிடத்தில் துவா கேட்டுட்டு இருப்போம். கண்டிப்பாக அந்த ஒரு அமலோட இன்ஷால்லா இந்த ஒரு சின்ன அமலையும் நீங்கள் சேர்த்து தினமும் செஞ்சு வாங்க. கண்டிப்பாக அல்லாஹத்தால இதனுடைய பலன் நமக்கு எண்ணிலடங்கா பலன்களை நமக்கு வச்சிருக்கிறோம். ஏன்னா திருக்குர்ஆனினுடைய வேதமாகிய அந்த ஒரு சூறாவின் உதவியால் அல்லாஹத்தாலவிடத்தில் உதவி கேட்குறோம். நிச்சயம் அல்லாஹத்தால நம்மளுடைய துவாக்களை ஏற்றுக்கொள்வான், மறுக்க மாட்டான். அப்படிப்பட்ட சூரா தான் சூரா துஹான். அதாவது 25வது ஜுசூல 59 வசனங்களை கொண்ட ரொம்ப ரொம்ப சின்ன ஒரு சூரா தான் இது. மக்காவில் இறக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதை தினமும் நம்ம ஓதி வரோம். அதாவது தூங்க போகிறதுக்கு முன்னாடி இன்ஷால்லா இஷாவை தொழுதுட்டு நீங்கள் இரவில் வந்து ஒரு தடவை ஓதுனாலே போதும். அல்லாஹத்தால இதனுடைய பலன்களை பாருங்கள். சுபஹானல்லாஹ், கடந்த கால பாவங்கள் எல்லாத்தையும் மன்னிச்சிடறான். இன்னும் நம்மளுடைய ஜின் ஷைத்தானுடைய ஒவ்வொரு தீங்கிலிருந்தும், கெட்ட விதமான அனைத்து விஷயங்கள்லேருந்தும் அல்லாஹத்தில் நம்மளை பாதுகாக்கிறான். அதை விட ஒரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 70,000 மலக்குகள் நமக்காக வேண்டி அல்லாஹ்விடம் துவா செய்கிறாங்க. சுபஹான் அல்லாஹ். இந்த சூறாவை ஓதுனதுக்கப்புறம் அல்லாஹ்விடத்தில் அனைத்து தேவைகளையுமே அழுது கேளுங்க. அல்லாஹ் நம்மளுடைய ரப்பு நமக்கு கண்டிப்பாக நம்மளுடைய கண்ணீரை துடைப்பான்ற நம்பிக்கையில் இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு சூறாவை நீங்கள் ஒரு முறை ஓதி அல்லாஹிடத்தில் கேட்டு பாருங்கள். இன்னும் சொல்ல போனால் மலக்குமார்கள் நம்மளுக்கு வேண்டி அல்லாஹிடத்தில் துவா செய்கிறாங்க. இன்னும் நம்மளுடைய துவாக்களை அல்லாஹிடத்தில் கொண்டு போய் சேர்க்குறாங்க. சுபஹானல்லாஹ்.
இம்மை மறுமை இப்படின்னு ஈருலக தேவைகள் எல்லாத்தையும் அல்லாஹ்விடத்தில் கேளுங்க. நமக்காக ஒரு வீடும் இன்ஷால்லா அல்லாஹ் வந்து ஒரு மாளிகையே நமக்கு சொர்க்கத்தில் கட்டுறான். இன்னும் ஒவ்வொரு எழுத்தையும் ஓதுவதற்கான வெகுமதி நமக்கு 1000 அடிமைகளை உரிமை விட்ட நன்மை நமக்கு கிடைக்குது. சுபஹானல்லாஹ். மறுமை நாளில் வேதனையிலேருந்து நமக்கு அல்லாஹத்தில் பாதுகாப்பை கொடுக்குறான். இன்னும் நம்மளுடைய கணக்கு வழக்குகளை மறுமை நாளில் அல்லாஹத்தில் பார்க்கும்போது ரொம்ப குறுகிய நேரத்தில் கொஞ்ச நேரத்திலே அல்லாஹத்தில் நம்முடைய கணக்கு வழக்குகளை அல்லாஹத்தில் முடிச்சிடறான். அப்படிப்பட்ட ஒரு பெரிய பாக்கியம் நமக்கு கிடைக்குது. இன்னும் நம்மளுடைய செயலேட்டை, அதாவது நம்மளுடைய அமல் நம்ம பட்டோலையாக இருந்தாலும் சரி, இல்லை நம்மளுடைய செயலேட்டை நமக்கு வலது கரத்தில் அல்லாஹத்தில் கொடுக்குறான். அது மட்டும் இல்லாமல் நம்மள நிறைய சகோதர சகோதரிகள் நம்ம நினச்சிட்டு இருப்போம், இல்லை நமக்கு இது நடக்கக்கூடியதாகவும் இருக்கலாம், அதாவது கெட்ட கனவு வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு நம்மள நிறைய பேர் சங்கடப்படுவோம். அப்படின்ற இடத்துல அல்லாஹத்தில் கெட்ட கனவுலேருந்து நம்மளை பாதுகாத்து இன்னும் நமக்கு நல்ல நல்ல கனவுகள் அல்லாஹத்தில் நமக்கு தரான். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய நிறைய சகோதர சகோதரிகள் நம்ம ஒவ்வொருத்தருமே நம்ம விரும்பக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம வேலையில் தொழிலில் வியாபாரத்தில் பரக்கத்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய சகோதர சகோதரிகளும் துவா செய்ய சொல்கிறீங்க. கண்டிப்பாக நம்மளுடைய கணவருடைய கையில் வருமானத்தில் அல்லாஹத்தில் பரக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்குறான். இன்னும் நம்மளுடைய வேலை தொழில் வியாபாரத்தில் அல்லாஹத்தில் பரக்கத்தை அள்ளித்தரான். இன்னும் சொல்ல போனால் நம்மள்கிட்ட பழகக்கூடிய எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அன்போடையும் மரியாதையோடையும் நடந்துக்கிறதுக்கும் இன்னும் அவங்க நமக்கு கண்ணியம் தர்றதுக்கும் இன்ஷால்லா இந்த ஒரு சூரா ரொம்பவே பலனளிக்கும். இன்னும் நம்மளை நிறைய பேர் ஏதாவது ஒரு நோயிலிருந்து நம்ம எல்லாமே வந்து அல்லாஹிடத்தில் உடல் ஆரோக்கியத்தை தான் நம்ம கேட்குறோம். அப்படிப்பட்ட உடல் ஆரோக்கியத்தை அல்லாஹத்தில் நமக்கு தரோம். எல்லா நோய்கள்லேருந்தும் நம்ம உடலை பாதுகாத்து அல்லாஹ் சுபஹானஹுவத்தால அவன் புறத்திலிருந்து நமக்கு ஷிஃபாவை தரான் சுபஹானல்லாஹ். இன்னும் நமக்கு இதற்கெல்லாம் மேலாக நாளை மறுமையில் நமக்கு ரொம்ப ரொம்ப பாக்கியமான சொர்க்கத்தில் நமக்கு ஒரு வீடு கிடைக்கிது சுபஹானல்லாஹ். இதில் நம்ம செய்ய போகிற ஒரு அமல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தினமும் இந்த ஒரு சூறாவை நம்ம நைட்டு இஷாவை தொழுதுட்டு ஒரு முறை தான் ஓத போகிறோம். இந்த ஒரு முறை ஓதுறதுக்கு அல்லாஹு சுபஹானஹுவத்தால இத்தனை பலன்களை வச்சுருக்கான் சுபஹானல்லாஹ். அப்போது இன்ஷால்லா நம்ம எல்லாருமே இந்த ஒரு சூறாவை நம்ம நீயத்து வச்சு ஓதணும். நம்ம என்ன நீயத்துக்காக என்ன மனசில் நினச்சி ஓதுறோமோ அந்த நீயத்தை அல்லாஹத்தில் கபூலியை தாக்கி தரோம். நம்மளில் நிறைய பேர், நிறைய சகோதர சகோதரிகள், நம்மளை நிறைய பேர் கடன் விஷயங்களாக இருக்கட்டும், கடனில் வந்து கடன் பிரச்சனையில் மாட்டிட்டு என்னுடைய கடன் தொகை எவ்வளோன்னு வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு நம்மளை ஒவ்வொருத்தரும் தவிச்சிட்ருக்கோம் இந்த சிக்கலில் மாட்டிட்டு. அல்லாஹ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு விஷயத்துலேருந்து நம்மளை பாதுகாத்து நம்மளுடைய கடன் அடைக்கிறதுக்கு ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுக்குறான். அது மட்டும் இல்லாமல் தொழிலில் வியாபாரத்தில் இன்னும் வருமானத்தில் அல்லாஹத்தில் பரக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்குறான். இன்னும் ஒரு சிலருக்கு உடல் நோயிலிருந்து அல்லாஹத்தில் உடல் ஷிஃபாவை நமக்கு தரம். நம்ம ஒவ்வொருத்தருமே விரும்பக்கூடியது உடல் ஆரோக்கியம். அப்படிப்பட்ட ஆரோக்கியத்தை அல்லாஹத்தலாவின் புறத்திலிருந்து நமக்கு உடல் ஷிஃபாவை அல்லாஹத்தில் தரம். இன்னும் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா திருமண தடை நீங்கி அவங்களுக்கு ஒரு நல்ல வரன் அமைன்னு நம்மளை நிறைய பேர் எதிர்பார்த்துட்ருப்போம். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தையும் அல்லாஹத்தலா நமக்கு தரம். இன்னும் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப குடும்ப பிரச்சனையில் இருந்துகிட்டு இருக்கோம், இன்னும் குடும்பத்தில் வந்து ஒற்றுமை நிலவுறதுக்காக வேண்டி துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. அல்லாஹத்தில் அந்த ஒரு நோக்கத்தையும் நமக்கு நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய வல்ல ரஹ்மானாக இருக்கிறான். இன்னும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியத்துக்காக வேண்டி துவா செய்ய சொல்கிறீங்க. அல்லாஹத்தில் எவ்வளோக்கு எவ்வளோ தாமதமாக தருகிறானோ அதற்கு பகரமாக அல்லாஹத்தில் தரமானதாகவும் சிறப்பானதாகவும் தருவான்ற நம்பிக்கையில் இன்ஷால்லாஹ் அமல்களை செய்யுங்க. கண்டிப்பாக அல்லாஹத்தில் குழந்தை பாக்கியத்தை எல்லாருக்கும் அல்லாஹத்தில் நசீபாக்குவான் இன்ஷால்லா. நம்ம என்ன நோக்கத்துக்காக ஓதுறோமோ அந்த நோக்கத்தை அல்லாஹத்தில் விரைவில் நமக்கு நிறைவேற்றி நம்மளுடைய துவாக்களை கபுளாக்குறான். ஏன்னா இது திருக்குர்ஆனில் இருக்கக்கூடிய ஒரு சூரா. இந்த சூரா மட்டும் இல்லை, நமக்கு நிறைய சூறாக்கள் குர்ஆனில் இருக்குது. ஆனால் ஒவ்வொரு சூறாவுக்குமே வந்து மகத்துவமும் கண்ணியமும் சிறப்பும் பலன்களும் நிறைய வித்தியாசமாக இருக்கும். அதே போல தான் இந்த ஒரு சூறாவிற்கு இவ்வளவு பலன்கள், இவ்வளவு சிறப்புகள். நம்ம நோக்கத்தையும் அல்லாஹத்தில் உணர்ந்து நமக்கு தேவையறிந்து நம்மளுடைய ரப்பு நமக்கு உதவி செய்வான். அப்படிப்பட்ட நம்ம ஒவ்வொருத்தருடைய நோக்கத்தையும் நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு அற்புதம் மிகுந்த ஒரு சூறாவாக இந்த ஒரு சூறா இருக்குது. இன்ஷால்லா இந்த ஒரு சூறாவை நாமளும் அதிகமாக ஓதி தினமும் ஒரு முறை ஓதுவதே நமக்கு சிறப்பானதுன்னு சொல்லப்படுது. அப்போது தினமும் ஒரு முறையாவது நம்ம ஓதி இன்ஷால்லா நம்மளுடைய கவலைகள் கஷ்டங்கள் கண்ணீரை அல்லாஹத்தில் துடைத்து நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் நிலைத்திருக்க செய்வானாக. ஆமீன். கேட்டதின் அமைச்சிக்குடைய பாக்கியத்தை உள்ள ரஹ்மான் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். நோயற்ற வாழ்வையும் செழிப்பான பொருளாதாரத்தையும் அல்லாஹத்தில் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. ஆமீன். கேட்கக்கூடிய துவாக்களுக்கு ஆமீன்னு சொல்லுங்க. இந்த ஆமீன் நாளை மறுமையில் நமக்கு சாட்சி சொல்லக்கூடிய ஒரு ஆமீனாக இருக்கும்.
இதெல்லாம் பல்லடைஞ்சது இல்லாமல் மற்ற நல்லடியார்களும் பலனடையணும் இல்லையா? உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்க்கு அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு தெரிஞ்சவங்க எவ்வளோ பேர் கஷ்டத்திலையும் கவலையிலையும் இன்னும் கண்ணீரோடையும் நம்மள்கிட்ட சொல்லி அழக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த ஒரு அமலின் மூலம் அல்லாஹால அவங்களுக்கு உதவியை நாடிட்டான், அவங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுத்துட்டான், இன்னும் அவங்களுடைய கஷ்டங்களை போக்கிட்டான் அப்படின்னா அதனுடைய நன்மையும் நமக்கு கிடைக்கும் இன்ஷால்லா. அதனால் கண்டிப்பாக நன்மையை நீயத்து வச்சு உங்கள் தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல திக்ர்களுடைய சிறப்புகளை, இஸ்லாம் சம்மந்தப்பட்ட, தீன் சம்மந்தப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் பலனடையணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் நம்ம தினமும் பதிவு போட்டுட்டு வரோம். இன்ஷால்லா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், ஜஸாகல்லாஹு கைரன் கதீரா ஃபித்தாரின், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.